புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நிறைய வகையான மூட்டு வழிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமான ஒரு மூட்டு வழியை பற்றி இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோயுடைய பக்க விளைவாக ஏற்படக்கூடிய மற்றொரு நோயை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சோரியாசிஸ் நோயை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும் தோள்கள்ல தலைப்பகுதிகளில் நகங்கள்ல உடல் முழுவதும் அப்படிங்கிற மாதிரி விதவிதமான சோரியாசிஸ் நோய்கள் இருக்கிறத பார்க்குறோம் இந்த நோய்கள் ஏற்படும் போது இன்றைக்கு பெரும்பாலும் ஊக்க மருந்து சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் அளிக்கப்படுறத பார்க்குறோம் சோரியாசிஸ் நோய் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சவால் திரும்ப திரும்ப இந்த நோய் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதையும் பார்க்குறோம் இன்றைக்கு சோரியாசிஸ் நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உடல்ல ஏற்படும்போது அதை மாற்றுவதற்கான முறையான முயற்சிகளை நாம் எடுக்கும்போது அந்த முயற்சி நல்ல பலனை கொடுக்காத ஒரு முயற்சியாக மாறும்போது நோயுடைய மிகப்பெரிய பக்க விளைவாக சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சோரியாசிஸ் முடக்குவாத நோயின் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்பட்டு வர்றதை பார்க்குறோம் தோள்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அந்த தோள்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகளுடைய பக்க விளைவுக்காக உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு மூட்டுகள் பாதிக்க ஆரம்பித்து அந்த மூட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுகளுடைய வீக்கமாகவும் மூட்டுகளுடைய வழியாகவும் மாறி கடைசியில் மூட்டுகளுடைய இயக்கமே கிட்டத்தட்ட நின்று போகக்கூடிய ஒரு சூழலுக்கு மாறி மாறிவிடுறதை நம்ம பார்க்கோம் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஒரு நோய் உடலில் ஏற்படும் போது அந்த நோயை பற்றிய ஒரு புரிதல் மட்டுமல்ல அந்த நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றியும் ஒரு புரிதல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படும் போது நம்ம உடம்பில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் முதலாவது சிறு சிறு மூட்டுகளில் கடுமையான வலி இரண்டு அந்த மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி காலை நேரங்களில் மிக கடுமையாக இருக்கிறத பார்க்க முடியும் மூன்று சிறு மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பில் இருக்கக்கூடிய பெரிய மூட்டுகளை பாதிக்கப்படுறத பார்க்க முடியும் நான்கு மூட்டுகளில் கடுமையான வீக்கங்களோடு அந்த வழிகளில் இருக்கிறத பார்க்க முடியும் ஐந்து இந்த வலிகள் குளிர்காலங்கள்லையும் காலங்கள்லேயும் மழைக்காலங்கள்லையும் மிக கடுமையாக இருக்கிறதையும் பார்க்க முடியும் ஆறு எப்பொழுதெல்லாம் தோளுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ தோல் நோயுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கிறதோ அப்போல்லாம் வலிகள் குறைவாக இருக்கிறதையும் எப்பெல்லாம் வலிகளுடைய அளவு மிக மோசமாக இருக்கிறதோ அப்போ தோல் நோயுடைய தாக்கம் குறைவாக இருக்கிறதையும் பார்க்க முடியும் இது ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏழு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்முடைய இயக்கம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் எட்டு கால்களில் குறிப்பாக கணுக்கால்களில் மிகப்பெரிய வீக்கம் இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் ஒன்பது ரொம்ப முக்கியமானது அடிக்கடி காய்ச்சலோடு கூடிய மூட்டு வழிகள் ஏற்படுவதை பார்க்க முடியும் பத்து நம்முடைய இயக்கம் முழுமையாக நின்று போகக்கூடிய அளவுக்கு நாம் படுத்த படுக்கையில் போகின்ற அளவுக்கு நமக்கு கடுமையான ஒரு பாதிப்பு இருக்கிறதையும் பார்க்க முடியும் இன்றைக்கு உடலில் ஏற்படுகின்ற நோய்கள் சாதாரண சோரியாசிஸ் நோயாக இருந்தாலும் கூட பொடுகு சம்பந்தப்பட்ட நோயாக இருக்கிறது நிறைய பேர் விட்டுருவாங்க அப்புறம் இந்த மூட்டு வழிகள் வந்து பரிசோதனை செய்யும் போது தான் இந்த பொடுகு கிடையாது அது சோரியாசிஸ் நோயாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் ஸோ சோரியாசிஸ் நோயுடைய பக்க விளைவாக ஏற்படுகின்ற சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக நமக்கு இருக்கக்கூடியது இன்றைக்கு மிகப்பெரிய சவால் மட்டுமல்ல இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா தோல் நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூட்டு வலிகளை அதிகப்படுத்துறதையும் மூட்டு வலிகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் தோல் நோயை அதிகப்படுத்துறதையும் பார்க்க முடியும் சீசனாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் சேரும்போது நோயுடைய வீரியம் அதிகமாகும்போது வயது அதிகமாகும் போதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் நாம் செய்ய வேண்டிய முழுமையான முயற்சி இந்த தோல் நோயை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல மூட்டு வலிகளையும் குணப்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆயுர்வேத சிகிச்சைகள் குறிப்பாக ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் இந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்க்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதை நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக தக்கரதாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை மருந்தூட்டப்பட்ட பால் ஒரு பாலில் வந்து நிறைய மூலிகைகளை போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய பால் அந்த பால் தயிராக்கப்பட்டு அது கடைந்து எடுக்கக்கூடிய அந்த வெண்ணெய் அந்த வெண்ணெயை நெய்யாக மாற்றி அந்த நெய்யை உட்புறமாகவும் வெளிப்புறமாகவும் கொடுக்கக்கூடிய முயற்சி அரைத்து எடுக்கக்கூடிய அந்த மோர்னு சொல்லக்கூடிய அந்த தக்கரத்தை சூடு செய்து அதை உடல் முழுவதும் பூசுகின்ற ஒரு முயற்சி இதை செய்யும்போது இந்த உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோல் நோய்கள் மட்டுமல்ல தோல் நோய்களுடைய பக்க விளைவுகளையும் மாற்ற முடிவதை நாம் பார்க்க முடியும் தக்கரதாரைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிகிச்சை சோரியாசிஸ் நோய்க்கு மட்டுமல்ல சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்கணும் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ஒன்று உடலில் இருக்கக்கூடிய தோல்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது இரண்டு தோல்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் போது மூட்டுகளுள்ள இருக்கக்கூடிய எண்ணெய் பசை மற்றும் மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மூன்று மற்றும் மீண்டும் மீண்டும் இந்த ரெண்டு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் நான்கு காயக்கல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இன்னொரு நோயை பாதி இன்னொரு நோயாக உருவெடுத்து இன்னொரு நோய்க்கு ஆரம்பமாக இருந்து இரண்டுமே உடலுடைய இயக்கத்தை அமைப்பை மாற்றக்கூடிய நோய்களாக இருக்கிறதுனால இதற்கான முறையான காயக்கல்ப சிகிச்சைகள் ஸோ இந்த ஐந்து விஷயங்களை நம்ம ஒன்றாக சேர்க்க முடியும் அப்படின்னா சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குணமாகக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு பதினைந்து வயதில் ஒரு குழந்தைக்கு சோரியாசிஸ் வருதுன்னா நிச்சயமாக முப்பது வயதில் அது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நவீன மருத்துவம் சார்ந்த சிகிச்சைகள் நமக்கு உதவி அளிக்கக்கூடிய சிகிச்சைகளாக இருந்தாலுமே கூட இயற்கை முறை சிகிச்சைகளுக்கு நாம் வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு முறையான ஆயுர்வேத இயற்கை முறை சிகிச்சைகளாக நாம் இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியுமேயானால் இந்த பிரச்சனை முழுமையாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மீண்டும் நாளை மற்றும் ஒரு வழி சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்